சரி, ஒரு மாதம் எப்ப ஆரம்பிக்கும்? எந்த ஒரு மாதமும் ஒரு நாள்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்கும்? நபியானாயகம் சொல்லி காட்டுறாங்க. நபியானாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த செய்தி முஸ்லிம்ல 2581 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க என்ன சம்பவம் நடக்கும்னு சொன்னா, ஒரு குரூப் உம்ராக்கு போறாங்க. உம்ராக்கு போகும்போது அவங்க பிறைய பார்க்கிறாங்க. பிறைய பார்த்தால் இஸ்லாமிய அடிப்படையில் பிறைய நாம என்னைக்கு பார்க்கணும்? 30வது ராத்திரி பார்க்கணும். 30வது ராத்திரி நம்ம பிறை பார்க்கணும். 30வது ராத்திரி பிறை தெரிந்தால் அந்த இரவு ஒன்னாயிரும். 30வது ராத்திரி பிறை தெரியும்னு வச்சுக்கிறீங்க, அது 30வது ராத்திரி ஆயிரும். பிறையை பார்க்க வேண்டிய இரவு என்பது 30வது இரவு தான். இவங்க 30வது ராத்திரி பிறைய பார்க்கிறாங்க. பிற தெரியுது அவன் கணக்குப்படி 30வது ராத்திரி. பிற எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. நீ நம்ம மத்தியில பிரச்சனை பண்றாங்களா இல்லையா? நம்ம ஒரு பிறைய பார்த்து பிறைய பார்த்தாலும் சொல்லுவோம், இதை வீடியோ பண்ணுவாங்க. வீடியோ பண்ணி என்ன செய்வாங்க பார்த்தீர்களா? தௌஹீத் ஜமாத் பார்த்த பிறை பெரிய பிறையாக இருக்கிறது. இவங்க 2வது நாள் பிறநாள் கொண்டாடுறாங்க, இது 3வது நாள் பிறநாள் கொண்டாடுறாங்க என்று ஒரு தவறான மார்க்கத்துடைய அறிவு இல்லாம இதை ஒரு குழப்பமா என்ன செய்வாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க கணக்குப்படி 1வது இரவு பிறைய பார்க்கறாங்க. பிறை பெருசா தெரியுது. ஒரு கூட என்ன சொல்றாங்க, இது வந்து 2வது நாள் பிறை அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட என்ன சொல்றாங்க, இது 3வது நாள் பிறைங்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படுது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டவனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. நாங்க பிறைய பார்த்தோம், பிறைய பார்த்தா ஒரு கூட்டம் 1வது நாள் பிறன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் 2வது நாள் பிறன்னு சொல்லுது, இதுக்கு என்ன தீர்வுங்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க ஏன்பா இதுல கருத்து வேறுபாடு கொள்றீங்க? நபிகள் நாயகம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹு மத்தஹூல் ருயா, அல்லாஹ் தஆலா நீங்கள் பிறையை கண்ணால் பார்ப்பதற்கு உங்களுக்கு பெரிதாக காட்டுகின்றான். யார் சொன்ன வாசகம்? நபிகள் நாயகம் சொன்ன வாசகம். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஒன்று சொல்றா வச்சுக்கிறீங்க, வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுல சுய விருப்பம் கொள்வது எந்த ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது கூடாது. ஏன் ரசூலா இப்படி சொன்னாங்க கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அதான் சட்டம். நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு பாருங்க, நபிகள் நாயகம் மார்க்கமாக போதிப்பது வகி. அல்லாஹ் சொல்லி கேட்டோமா, என்றைக்கும் அணித ஹவா, இந்த முகமது தன்னுடைய மனோ இச்சை எப்படி பேச மாட்டார். இனுகுவ இல்லா வகி யூகா, அவங்க பேசக்கூடிய எல்லாமே அல்லாஹ் இருந்து வரக்கூடிய இறை செய்தி. அவன் நபிகள் நாயகத்துக்கு இன்னொரு சிறப்பினது, நபிகள் நாயகம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அதுல ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நபியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த நம்ம பேசுற வார்த்தை செய்வோம், நம்ம இறைச்சியை மாமிசத்தை கரியை அப்படிமோ மூணு ஒண்ணுதான், பீஸ் பீஸாக துண்டு துண்டாக நறுக்கி வெட்டி கொதறியும் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். நபியான பயன்படுத்த மாட்டாங்க. நபியான ஒரு சிறப்பு, அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். அப்ப நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை வந்து நீங்க பேசுற வார்த்தை மாதிரி, நாம் பேசுற வார்த்தை மாதிரி ஒரு மூணு அணுகக்கூடாது. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாரு, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மத்தஹூல் ருயா, அல்லாஹு தஆலா நீங்க கண்களால் பார்ப்பதற்கு உங்களுக்கு பெருசா காட்டுறான். அல்லாஹ் பெரிய பெரிய பெருசா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, நாம கணக்கு படி பார்த்துக்கிட்டே வர்றோம். இது 30வது ராத்திரி பிறைய பார்க்கிறோம். பிற தெரிஞ்சா அது ஒண்ணுதான், அது பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் சரி. கண்களால் பார்ப்பதற்கு அல்லாஹ் பெரிதாக காட்டுகின்றான். எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவுக்குரிய பிறை தான். அப்ப நாள் எங்க ஆரம்பிக்குது? இரவுலதான் ஆரம்பிக்குது. நபிகள் நாயகம் பிறைய பார்த்தவங்க 1வது பிறையா 2வது பிறையா சந்தேகம் வருது, 1வது நாளோ 2வது நாளோ குழப்பம் வருது. அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, ஃபவ்வலி லைலத்தின் ராயத்தும், நீங்க எந்த ராத்திரி பாத்தீங்களோ அந்த ராத்திரிக்குள்ள பிறை தான். 1வது ராத்திரி பார்த்தா 1வது பிறை, 2வது ராத்திரி பார்த்தா 2வது பிறை. அப்ப இந்த செய்தி தெளிவா காட்டுதா இல்லையா? நாள் எப்ப ஆரம்பிக்குது? இரவுலதான் ஆரம்பிக்குது. இதை எப்படி பார்க்கணும்? கண்ணாலதான் பார்க்கணும். அப்ப ஒரு மாதம் என்பது ஒரு நாள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு நாள் என்பது எப்ப ஆரம்பிக்குது? அது வந்து பிறையை பார்ப்பதிலிருந்து ஆரம்பிக்குது. பிறையை நாம எப்ப பார்ப்போம்? நைட்ல தான் பார்க்கணும். இப்ப இப்படி கேள்வி கேட்கிறான்,
பிறையை இரவில் பார்க்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்காங்க. ரசூல் அற்புதமா சொல்றாங்க, நீ ஃபௌவலி லைலத்தில் ராயித்து மூவு, நீ எந்த ராத்திரி பார்த்தீங்களோ அந்த ராத்திரிக்கு உள்ள பிறதான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு தெளிவா காட்டுது, பிறைய கண்ணாக பார்க்கறது ஒரு சட்டம், அடுத்து நாள் ஆரம்பிப்பது எங்க தான் ஆரம்பிக்குது, இரவில் தான் நாள் ஆரம்பிக்கிற இரண்டாவது சட்டம். பிறை எவ்வளவு பெருசா தெரிஞ்சாலும் ஒரு மூமினரை உள்ள தினம் செய்யக்கூடாது, இரண்டாவது பிறையா இருக்குமோ மூணாவது பிறை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நபிகள் சொல்லிட்டாங்க, நீங்க பார்க்கறது அல்லாஹ் பெருசா காட்டுறான். அப்ப நபிகள் சொன்னப்ப நமக்கு அதுல வந்து சந்தேகம் இல்லாமா? அப்ப வந்து அப்படி சந்தேகம் உண்டாகாம வச்சுக்கிறீங்க. இவனுக்கு மார்க்க சட்டம் தெரியவில்லை, நபிகள் நாயகத்துடைய சொல்லை முறையான செய்யல, மதிக்கவில்லை என்பது நமக்கு என்ன செய்வது தெளிவாக தெரிகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்பிறையை கண்ணால தான் பார்க்கணும். அது போன்று பிழை மாதம் என்பது ஒரு நாள் என்பது இரவில் இருந்து ஆரம்பிக்குது என்ப திருமறை ஒரு அற்புதமா சொல்லி காட்டு. இரண்டாவது அத்தியாயத்தில் 189 வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பிறைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். அஹில்லா அர்த்தம் ஹிலால் சொல்லும், ஹிலால்னா பிறை, அதனுடைய பன்மை சொல்ல வேண்டிய அஹில்லா. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏசு அலுவனுக்கு அணில் அஹில்லா, நபியை பிறைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்கள். இந்த பிறைகள் தான் மக்களுக்கும் காலம் காட்டி ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி. இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கிடுங்க, ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி. பின்னாடி ஹஜ்ஜு தொடர்பா ஒரு விஷயம் சொல்ல வரும்போது அவங்க விளக்குறேன். பிறரை எது காலம் காட்டணும், மக்களுக்கும் காலம் காட்டி பிறைதான், ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி பிறைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் எப்படி கேட்கிறான், எஸ் அலூனுக்கு அணில் அகில்லா, நபிய பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். அவன் பிறைனா என்ன அர்த்தம், பிறை என்று சொன்ன என்னுடைய ஒருமை சொல்ல ஹிலால், ஹிலால் என்ன அர்த்தம், ஹிலால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, சந்திரனில் சந்திரனுடைய முதல் நாளில் நம்முடைய கண்ணுக்கு தரக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க, ஒளி வடிவம், இருபுறமும் கூர்மையான ஒளி வடிவம், இதுக்கு பேர் தான் ஹிலால். சந்திரனுடைய முதல் நாளில் நம்ம கண்ணுக்கு இருபுறமும் தெரியற மாதிரி கூர்மையான வடிவம் இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்சாதான் ஹிலால். கண்ணுக்கு தெரியாதமே கிடையாது, ஹிலால் கிடையாது, அல்ல பாம்பானு குழந்தை அல்ல சொல்றான். எப்ப ஹிலால் என்று சொன்னால், முதல் நாள்ல சந்திரன்ல உன் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒளி வடிவம் தோன்றுமா இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹிலால். நம்ம கண்ணுக்கு தெரியல வச்சுக்கிறீங்க, அதுக்கு என்ன கிடையாது, ஹிலால் கிடையாது. அப்படி சொன்னா முட்டாள் அவன். அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி வடிவத்துக்கு பேர் தான் ஹிலால். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எஸ் அது உனக்கு அணில் அகில்லா, சந்திரன்ல முதல்ல தோன்றக்கூடிய அந்த ஒளி வடிவத்தை பத்தி கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. அந்த ஒளி வடிவம் தான், அந்த ஹிலால் தான் மக்களுக்கு காலத்தை காட்டணும். அப்ப சந்திரனுடைய முதல் ஒளி எப்ப ஏற்படும், எப்ப சந்திரன் முதல் ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியும், சந்திரன் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி வந்தா தான் ஹிலால். அப்ப மகரிப் டைம் தெரியும், இரவுலதான் நமக்கு என்ன செய்யும் தெரியும், சூரியன் மறைஞ்ச பிறகுதான் சந்திரன் முதல் ஒளி வடிவம் தெரியும். அப்ப கண்ணால பார்த்தா நம்ம மாதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டும், நாள் என்பது இரவுலதான் ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் இந்த வசனம் என்ன செய்து ஒரு சான்றா இருக்க பாக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்துல் யாசின்ல சொல்லி காட்டுகின்றான், 36வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில், அதுக்கமல கத்தர்னாவும் மனாசின், நாம் சந்திரனுக்கு பல படித்தரங்களை நாம் உருவாக்கினோம் அல்ல சொல்லி காட்டுறோம். நம்ம சந்திரனை பார்க்கிறோமா இல்லையா, சந்திரனை பார்க்கும் போது முதல் நாள் ஒளி சின்னதா இருக்கு, ரெண்டாம் நாள் ஒளி கொஞ்சம் கூடிக்கிட்டே வருது, இதன் படித்தரங்கள் மனாசின். அப்ப சந்திரனுக்கு பல படித்தரங்களை நாம் உருவாக்கினோம், ஹத்தா ஆதக்கல் உருஜுனல் கதிர், அந்த சந்திரன் இறுதியிலே, ஹத்தா என்ன அர்த்தம், இறுதியிலே அது திரும்புகிறது, உருஜுனில் கதீம், பழைய பேரித்தம் பாடையுடைய வடிவத்துக்கு திரும்புகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வசனத்துல அல்ல ஆதங்கிற சொல்ல பயன்படுத்துறான். ஒரு பொருள் முதல் நாள் எந்த வடிவத்தில் இருந்ததோ, எந்த நிலையில் இருந்ததோ, அதே நிலைக்கு கடைசிக்கு வந்தா என்ன பேரு, ஆதன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் சந்திரனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ் சந்திரனுக்கு பல படித்தரங்களை உண்டாக்கினான், அது இறுதியாக முதல் நிலைக்கு திரும்புகிறது. முதல் நிலை என்ன நிலை, பழைய பேரித்தம் பாலையுடைய நிலை. பழைய பேரித்தம் பாலை சொன்ன ஒரு பேரித்தம் பாலை பெரிய பாலையா இருக்கு, என்னுடைய பழைய நிலை என்ற நிலை, அது குருத்தா இருக்கு குருத்து, அதுதான் ஆரம்ப நிலை. ஒரு பேரித்தம் பாலைக்கு இப்ப என்னுடைய பழைய நிலை, நான் முதல் நாள் பிறந்த பாருங்க, அதான் என்னுடைய முதல் நிலை பழைய நிலை. ஒவ்வொருவனுக்கும் முதல் நாள் பிறந்தான் பாருங்க, அதுதான் பழைய நிலை. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சந்திரனுக்கு அல்லாஹ் பல படித்தரங்களை உருவாக்கினான், அந்த சந்திரன் கடைசி நேரத்தில் எப்படி ஆகுது, முதல்ல எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆகுது. அப்ப எப்படி முதல்ல இருந்துச்சு, உருஜுனுல் கதீம், பழைய பேரித்தம் பாலை. பழைய பேரித்தம் பாலை என்று சொன்னால்
முதல் முதலாக பேரிச்சம் பாலை வருது பாருங்க, அது பழைய பேரித்தம் பாலை பெருசா வளர்ந்த பிறகு அதனுடைய பழைய நிலை. அப்போ பேரித்தம் குறித்து முத முத வரும்போது எவ்வளவு பிறை வடிவத்தில் இருக்கும், எப்படி இருக்கும், பிறை வடிவத்தில் இருக்கும். அப்ப இதுதான் சந்திரனுடைய முதல் நிலை. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிறையை கணக்கீடு பண்ணக்கூடிய கூட்டம் இருக்கிறா இல்லையா, இவங்க சொல்லுவாங்க அமாவாசை முடிஞ்சிட்டாலே நமக்கு நாள் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஏன் நாள் மாசம் அப்ப ஆரம்பிக்கல, மாசம் எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது, உன் கண்ணுக்கு பிறைய பார்க்கும் போது பேரிச்சம் பாலக்கும் முத முத பேரிச்சம் குறித்து வருமா இல்லையா, அந்த குறித்து என்ன சைஸ்ல இருக்கும், அந்த மாதிரி ஒளி என்ன செய்யணும், சந்திரன்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் உனக்கு என்ன செய்யும், மாசம் ஆரம்பிக்கும். அதான் சொல்லி காட்டுறான், நாம் சந்திரனுக்கு பல படித்தரங்களை உருவாக்கினோம், ஹத்தா ஆதக்கள் முடிஞ்சது கதையும் அந்த சந்திரன் செய்கிற இறுதியில் பழைய பேரித்தம் பாலையுடைய வடிவத்துக்கு திரும்புகிறது. அப்ப இந்த செய்தி காட்டுது, அப்ப சந்திரனுக்கு பேரிச்சம் பாலையுடைய வடிவம் முதல்ல எப்ப ஏற்படும், மகளிர் பேர் தான் நமக்கு என்ன செய்ய, சந்திரனுக்கு அந்த பேரிச்சம் பாலை வடிவத்தை தான் பார்க்க முடியும். அப்ப அது நாலு மாதம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நாளும் ஸ்டார்ட் ஆகுது, பிறகு கண்ணால பார்த்தா தீர்மானிக்கணும். சந்திரன்ல வந்து அந்த பேரித்தம் பாலையுடைய வடிவம் ஒளி தெரியாம நாம என்ன செய்யக்கூடாது, மாதத்தை ஸ்டார்ட் பண்ண கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணா அது அல்லாஹ்வுக்கு எதிரானது, அல்லாஹ் தெரியாதா, அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், ஏவ பேரிச்சம் பாலம் வடிவம் தெரிஞ்சா நீ மாசத்தை ஸ்டார்ட் பண்ணு. அப்படி அல்லாஹ் சொல்லானா இல்லையா, எஸ் ஹிலால் பார்த்து ஹிலால் தெரிந்தால் நீ மாசத்தை ஸ்டார்ட் பண்ணு. அப்ப கண்ணால பார்க்க தெரியலையா, ஹிலால் என்று சொன்னாலே சந்திரனை தோன்றக்கூடிய ஒளி வடிவம் தான். அது போன்று பல வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுல பத்தாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் தான் சூரியனை வெளிச்சமாக ஆக்கினான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரியனை அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்கினான், வல் கமர நூரன், அல்லாஹ் சந்திரனை ஒளியாக ஆக்கினான். அல்லாஹ் சந்திரன் எப்படி ஆக்கினான், ஒளியாக்கினான். ஒளி என்ன அர்த்தம், ஒளி மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறதா, ஒளின்னு வச்சுக்கிறீங்க ஒளிய மோந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா, ஒளியை தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா, ஒளி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒளியை கண்ணால பார்த்தா கண்டுபிடிக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டலாம், வல் கமர நூரன், அல்லாஹ் சந்திரனை ஒளியாக ஆக்கினான். எதற்கு அல்ல அந்த ஒளியை கொடுத்தான், கத்தரவும் மனாசின், அந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை ஒளியை வைத்து அல்லாஹ் உருவாக்கினான். நீ தாயனமும் அதன சினி, நீங்கள் வருட கணக்கை அறிந்து கொள்ள வேண்டும், வல் ஹிசாப், ஏனைய கணக்கீடுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம வருட கணக்கை ஏனைய கணக்கீடுகளை எதை வச்சு தெரியணும், சூரியனை வச்சு தெரியலாம், சூரியனும் நம்ம கணக்கீடு பண்றதுக்கு தான், சூரியனை நாம் கணக்கீடுக்கு எடுத்துக்கொள்ளதான். சந்திரன் நாம் எப்படி கணக்கீடு பண்ணணும், சந்திரனில் தோன்றக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியை வச்சுதான் நீங்க வருட கணக்கை உண்டாகணும். அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான், நீங்க கணக்கீடு செய்ய வேண்டும். அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியை பார்க்காமல் எவனாவது சந்திரனை வச்சு கணக்கீடு செய்தான் சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா போகின்றான், அல்லாஹ்வுக்கு எதிராக செய்கின்றான், போர் பிரயாணம் செய்கின்றான். அப்ப சந்திரனை வந்து கண்ணுல ஒளிய பார்க்காம ஒருவன் வந்து நோன்பு வைக்கலாம் வச்சுக்கிறீங்க, எது எதுக்கு இஸ்லாம் பார்க்க சொல்லுது, நோன்புக்கு பார்க்க சொல்லுது, ஹஜ்ஜுக்கு இஸ்லாம் என்ன செய்து பார்க்க சொல்லுது. நாம எப்ப நோன்பு வச்சாலும் சந்திர கண்ணால பாக்குற கணக்கு இருக்கு பாருங்க, அதை வச்சுதான் பார்க்கணும். மத்தனுக்கு இஸ்லாம் நமக்கு சந்திரனை பார்க்கணும்னு சொல்லல, ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, கல்யாணம் முடிவு எந்த தானே வச்சுட்டு போவார், கேள்வி கேட்பாங்க, நீங்க கல்யாணம் முடிக்கும் போது சவுதி பிறையை பார்ப்பீங்களா, இந்திய பிறையை பார்ப்பீங்க, எந்த பிறையை பார்த்தா உனக்கு என்ன, கல்யாணத்துக்கு அல்ல பிறப்பாக சொன்னானா, இத்தா இருக்கிறாங்க, இத்தாக்கு நாலு மாசம் பத்து நாள் இத்தா இருக்கணும், இத்தாக்கெல்லாம் பிறப்பாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இத்தா என்பது நாலு மாசம் பத்து நாள். அப்ப நாலு மாசம் பத்து நாள் எப்படி, நபியான சொல்றாங்க, இன்னும் ஷாரு திசாத்தம் வைஷ்ணுமா, ஒரு மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாள் தான், நோம்புக்கு மட்டும் பிற தெரியாத என்ன செய்வோம், பிற தெரியாத முப்பது ஆக்கும், மற்றபடி வேற எந்த கணக்கா இருந்தாலும் இதான் நாலு மாசம் பத்து நாளா, முதல் இருபத்தி ஒன்பது ஒரு மாசம், ஒரு மாதம் இருபத்தி ஒன்பது நாள் நான் சொல்லிட்டேன், நோம்புக்கு மட்டும் பிறைய பார்ப்போம், தெரியாத முப்பது தெரிஞ்சா ஒண்ணு. அப்ப இதாக்கு என்ன கணக்கு, ஒருவருடைய கணவர் இருந்து போயிட்டாங்க, முதல் இருபத்தி ஒன்பது நாள் முடிஞ்சாச்சா ஒரு மாசம், ரெண்டாவது இருபத்தி ஒன்பது முடிஞ்சாச்சு ரெண்டு மாசம், அப்ப நாலு இருபத்தி ஒன்பது முடிஞ்சு வச்சுக்கிறீங்க நாலு மாசம், அடுத்து ஒரு பத்து நாள், அப்ப நாலு மாசம் பத்து நாள் இதாக்கு, வேற எந்த கணக்கா இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் வந்து அவங்க கால அவங்க உயிரோட வாழும் போது ஹிஜ்ரி காலண்டர் உண்டாக்குறாங்களா, அப்படி காலண்டரே கிடையாது, அவங்க யானை யாண்டை வச்சிருந்தாங்க, யானை யாண்டி என்ன சம்பவம், காபத்துல ஒரு படை அழிச்சு வருது பாருங்க, அலம் தர கைப்பு பாதுகாப்புக்கு அஸ்ராபில் ஃபீல், அப்புறம் மன்னன் வந்து காபத்துலாவை அழிக்க வரும்போது அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு பறவைகளை அனுப்பி அதை அழிக்கிறான். இதைத்தான் ஒரு கணக்கீடா வச்சிருந்தாங்க, இந்த யானை ஆண்டு நடந்து இத்தனை வருஷம், யானை சம்பவம் நடந்து இத்தனை வருஷம். அப்போ ஒரு மத்த கணக்குக்கு
நாம எந்த அளவுகோல வச்சு தப்பு கிடையாது. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ அல்ல. நம்ம சூரியனை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? காலண்டர் போடுறோம். யூத கணக்கை பின்பற்றுகிறார்கள். என்ன முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறாங்க, சூரியனை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுறான். எதுக்கு? அவன் தான் சூரியனை வெளிச்சமா ஆக்கினான். நீங்க காலக்கணக்கு வருடக்கணக்கு அறிந்து கொள்வதற்காக எதுக்கு இஸ்லாம் பிறகு பார்க்க சொல்லுதோ அதுக்கு மேல பிறகு கணக்கு. மற்றதுக்கு நீங்க எந்த கணக்கையும் யோசிச்சுக்கலாம். யாருக்கு என்ன கிடையாது? தடை கிடையாது. இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி கேட்பாங்க. தௌஹீத் ஜமாத் ஒரு மீட்டிங் போட்டால் என்ன டேட்டை போடுவார்கள்? சவுதி டேட்டை போடுவார்களா? இந்தியா டேட்டை போடுவார்களா? டேட்டுக்கு மீட்டிங் போல சொன்னாங்களா? பிறகு பார்த்து மீட்டிங் வைங்க சொன்னாங்களா? இதுக்கு எந்த தேட்டம் செய்வோம்? போட்டு போவோம். இது என்ன கிடையாது? ஒரு மேட்ரு கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ் கிளம்ப தெளிவா கடந்து என்ன செய்யணும்? பிறைய வந்து கண்ணால பாக்காம கணக்கீடு பண்றாங்க பாருங்க. இது பெரிய வணிகர் மார்க்கத்துல ஒரே ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. ஒரு சின்ன ஹதீஸ் கூட கிடையாது. மார்க்கத்தில் சில விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படும். எந்த கருத்து வேறுபாடு ஏற்படும்? ஒரு ஹதீஸ் வச்சு ரெண்டு விதமா வழங்குவாங்க. இது மசாயில் கருத்து வேறுபாடு. ஆனா சேக்கத்துல ஜமாலியா வழங்குறாங்க வச்சுக்கிறீங்க, இது வருகை. சேக்கத்துல ஜமா என்ன செய்வாரு? இறந்து போனவன் காது கேட்கவும் பாரு. ஏதோ இல்லாத ஆயத்தை கொண்டு வந்துகிட்டு செத்தவனை காது கேட்கவும் பாரு. இன்னைக்கலா துஷ்மியுல் மௌத்தா நபிய இறந்து போனவங்களே கேட்க வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான். ஏன் அல்லாஹ் சொல்றான்? செத்து போன அல்லா கேட்காம ஆக்கிட்டான். அது அல்லாஹ் சவால் விடுறான். செத்து போன கேட்க வைக்க முடியுமா? பாத்தீர்களா? நபிகள் நாயகத்தால் கேட்க வைக்க முடியாது, அல்லாஹ் கேட்க வைப்பான். இது வணிகர், இது ஆய்வு கிடையாது. இது குர்ஆன் ஆயத்தை விளங்கக்கூடிய முறை கிடையாது. அப்ப இந்த மாதிரி சேகத்துல்லா ஜமாலி பாணிதவன் செய்யறாங்க, குர்ஆன் ஐசா அணுகிறாங்க. இது ஆய்வு. இந்த பிழையை வந்து கணக்கீடு பண்ணி காலண்டர் போடுறாங்க பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. எந்த ஒரு ஆதாரம் என்ன கிடையாது? மார்க்கத்துல கிடையாது.